விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 மார்கழி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் நீங்க தாங்க, வேற யாரும் இல்லை. செம்ம சக்தி விகட நேயர்கள் ஆகிய நீங்கள் யாராவது புனர்பூச நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா, இந்த பட்டது பழையது, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தது, பழைய சட்டை, பழைய சொக்கா, பழைய சாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்து நீட்டுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா பழைய ஐயாம் பித்தளைக்கு பேரிச்சம்பளம், அண்ணே நான் என்ன வம்பு பண்ண போறேன், நான் வியாபாரினே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வருவான். இந்த ஸ்கிராப் ஐட்டம், பழைய 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 ரிக்ஷா வண்டி, பழைய தட்டு ரிக்ஷா வண்டி, பழைய மூணு சக்கர வாகனங்கள், இன்னமும் மாடா இந்த ஊர்ல எல்லாம் வண்டி தள்ளிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் நம்ம புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்கள் மனதுல நிறைய வரும். இதை பழைய ஐஸ் வண்டி, பொம்மை அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில சொல்லிடலாம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது புனர்பூசத்துல இருந்தா, சார் இதுக்கெல்லாம் என்ன சார், இந்த பழசுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பரவ உபகாரங்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார்னு கேட்கறது தெரியுது. இதை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடலாம். சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்னைக்கு ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக காட்சியை பார்க்கிறதும் ஸ்ரீராமஜெயம், ராம் ராம், எத்தனை சுகமான வார்த்தைகள். இதை காதுகளால் கேட்டுட்டு அல்லது நம்ம வேலையை ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு அந்த ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பழைய செல்லரிச்சு போன பஞ்சாங்கம், இந்த விளக்கம், அந்த எக்ஸ்பிளேஷன், இந்த எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள், இதுல இருந்தெல்லாம் ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக கிடைக்கும். சரியா? இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும். தனிமையிலே இனிமை காண முடியுமா, இந்த தனித்தீவு தனி தவிழ் அப்படிங்கிற மாதிரி தனியா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் சோக கீதங்கள், சோக கானங்கள், சோக ராகங்கள் வாசிக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காக இருக்கும். ஒரு டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, மனதுக்குள்ள இருந்த இறுக்கம், அதனால என்னங்க வீட்டில் இருக்க செவத்துக்கிட்டையும் செங்கல் சிமிட்டுக்கிட்டையுமா பேச முடியும், மனுஷங்கள்ட்ட தானே இங்கே பேசணும் அப்படிங்கிற கேள்விகள் மேஷராசி நேயர்கள் மனதில் நிறைய இருக்கும். என்னதான் பணம் சம்பாதித்தாலும், பொருள் சம்பாதித்தாலும், சுகங்களை தேடினாலும், பொருட்கள் வாங்கினாலும், யாரோ ஒரு ஹியூமனை போய் அந்த பொருள் தொடும் பொழுது அதற்கான சந்தோஷமே தனி. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல மிகுந்த அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பா எடுத்துக்கணும். தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், குலதெய்வ வழிபாடுகள், பங்காளிகள், எல்ல தெய்வத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கூட்ட நெரிசல் அப்படியே இங்க எல்லாரும் தள்ளிட்டு போறீங்க, அந்த வைரஸ் வருதா, இந்த வைரஸ் வருதா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் இறுக்கமா இணக்கமா கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிப்புடன் கூடிய அறிவுரை ரிஷபராசினருக்காக நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ பேர் கும்பல் கும்பலா எங்கதான் போவாங்களோ, எங்கதான் வருவாங்களோ அப்படிங்கிற கருத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கருத்த நிற ஆடைகள், நீல நிற ஆடைகள், அப்புறம் இந்த சபரிமலைக்காக மாலை போட்டவர்களோட கும்பலை பார்க்கிறப்ப எப்பா இவர்கள் தரக்கூடிய பக்தி என்னது இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சஞ்சலம் மனசுல ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும். அடுத்த இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாம இருந்தாலே இன்னைய நாள் சிறப்பானது ஒரு அம்சத்துல இருக்கும். இந்த பழைய நினப்புடா பேராண்டிங்கிற மாதிரி எதையாவது ஒன்னை கிண்டி விட்டுருவாங்க நம்ம மனசுல. அங்க அப்படி இருந்தோமே, ஆத்துல குளிச்சோமே, மணல்ல விளையாண்டோமே, ரோட்ல ஓடினோமே, ஆகா உறவுகளுக்குள்ள என்ன ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, இதெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கான தருணங்கள் நிறைய வந்தாலுமே இந்த பழசு பட்டது, பழைய ஐயாம்பித்தலைக்கு பேரிச்சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், பழைய பொருட்களை பார்க்குறப்பவே மனதுக்குள்ள கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து சாப்பாடு எடுத்து உணவு எடுத்து அப்படியே சாப்பிடாம இந்த ஃப்ரிட்ஜுங்கிற பொருள் யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட இன்னைக்கு மிதனராசி நேர்கள் மனதில் நிறைய இருக்கும். சோம்பேறித்தனத்திற்கு ஒரு வழிவகுத்துருச்சோங்கிற சந்தேகம் ஜாஸ்தி இருக்கும்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தை. அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சியான தருணங்கள், இன்னைக்கு மனசுக்கு பிடித்த உணவு அப்படிங்கிறது சிரிச்ச குழம்பு, சிரிச்ச ரசம், சிரிச்ச சாப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் மனதிற்கு விரும்பிய, நீங்கள் ஆசைப்படும், நீங்கள் சந்தோஷப்படும் உணவுப் பொருள் அப்படிங்கிறது அது சைவமா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி, உடனே அந்த அந்த சச்சரவான டாபிக்கை இழுத்துறாதீங்க. யாருக்கு எது பிடிக்குமோ அது அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்கு உண்டு. இன்னைக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஸ்வீட் பாக்ஸோட உங்களை பார்க்க வந்தா கூட நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இனிப்பு பொருட்கள், வெண்மை நிற இனிப்பு பொருட்கள், நல்ல மனது சுகம் தரக்கூடிய விஷயங்கள், இயல் இசை நாடகம், கேளிக்கை வாடிக்கை விருந்து, இதற்கெல்லாம் அழைப்பிதழ்கள் வந்த வண்ணம் இருக்கும் கடகராசிக்காக. மனது உற்சாகப்படும், மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிற கேள்வி கடகராசி நேயர்கள் கேட்டுக்கலாம். அடுத்த இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எதிரிகளினுடைய பலம் அதிகரித்து காண்பதற்கான தருணம். அப்ப என்ன பண்ணணும், ஜம்முன்னு இருக்கக்கூடாது சிம்மராசி நேயர்களே, கம்முன்னு இருந்துடணும், உம்முன்னு இருந்துடுங்க, தப்பு கிடையாது. மௌனம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தருணம் அப்படிங்கிறது நிறைய உண்டு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று யார் யாரை என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு அறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு நாளாகவே இன்றைக்கு நாள் அப்படிங்கிறது அமையும். கடன் பத்தின கலக்கங்கள், நாம் அன்றாடம் வாழ்க்கையில் போராடக்கூடிய விஷயங்களை பத்தின கலந்தாய்வுகள் நிறைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் ரொம்ப இருக்கு, ஆனா அதற்கான தருணம் கிடைக்கணுமே, சிந்தனையே வரமாட்டேங்குதே, சோம்பேறித்தனமாவே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். அடுத்த இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்க ஜம்முன்னு இருக்கலாம், கும்முனும் இருக்கலாம், தப்பே கிடையாது. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், இந்த மைனர் அப்படிங்கிற வார்த்தை டெஃபினட்டா கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. சிரிப்பு, சந்தோஷம், ஆனந்தம் இதெல்லாம் அளவோடவே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா நாம தான் எல்லா இடத்துலயும் அப்படி வெளிப்படையா சிரிக்க மாட்டோம்ல, உள்ளுக்குள்ள தானே சிரிப்போம், வெளியில ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படிங்கிற பேரை தானே வாங்கியிருக்கோம். அப்ப நல்ல நிர்வாகத்திறன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிறந்து நிற்பதற்கான தருணங்கள், கவன சிதறல் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்காது. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும், சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, நல்ல திட்டமிடுதல், நல்ல மகிழ்ச்சிக்குண்டான தருணங்கள் நிறைய இருக்கும். நண்பர்கள் இடையே சிரித்து பேசினாலுமே அப்படி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி என் கெத்து என்னோட அப்படிங்கிற மாதிரி கெத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுடைய அமைப்பு. அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா, நாலு இடத்துல ஒரே தடவையில் இருக்கிறதுக்கு முடியாது இல்லை, ஆனால் நாலு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய பிராப்தங்கள், நாரதர மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட பேசி நாலு விஷயத்த கேட்டு நாலு அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் சின்ன வாத விவாதங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள், கொஞ்சம் சச்சரவுக்குள்ள உண்டான விஷயங்கள், உறவுகளிடையே கொஞ்சம் தேங்காயை துருவின மாதிரி சில விஷயத்தெல்லாம் பேசி அப்படி கொஞ்சம் அள்ளி போட்டு கிள்ளி பார்த்து சிரிக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையில மிகுந்த கவனம்ங்கிறத இன்னைக்கு வச்சுக்கிட்டாலே துலாம் ராசி நேயர்களுக்கு மேன்மை உண்டு. பொருளாதார ஆதாயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள், குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கிறது, பற்றாக்குறைங்கிறத அறவே தவிர்ப்பதற்கான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பட்ட பாடு யாவுமே பாடம் தானோடனா, பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அப்போ நல்ல திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்றதும் நல்ல அனுபவத்துடன் இருக்கிறதும், நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னா கேட்டுருவாங்களா, கேட்க மாட்டாங்கல்ல, அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இதை செய்யாத, இது இப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணிக்கோ, இது இப்படி முன்னாடி போய்க்கோன்னு ஏன் நீ கேட்கல அப்படின்னு ஒரு கண்டிப்புடன் கூடிய ஆலோசனையா சகோதர சகோதரிகளுக்காகவோ, பங்காளிகளுக்காகவோ, தாய்மாமன் தாய்மாமனுடைய துணைவியார் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது உண்டு. என்னதான் இருந்தாலும் ரத்தம் அங்க ஓடுது இல்ல, ரத்தத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அப்புறம் தாடாட்டியும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்கு இன்னைக்கு பொருத்தமான ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படும். இயல் இசை நாடகம் இதெல்லாம் மனம் லகித்தாலும் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல, பணம் வருது ஆனா சொல்லிக்காம முழிக்காம போயிடுது, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காங்கிற தேடல் சீராசி நேர்கள் மனசுல நிறைய இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். ஏசியினுடைய அளவு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலோ, இல்லை ஏசி அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம ஒரு வாக்கோவர் கொடுத்தாலோ நிச்சயமாக அவர் ஒரு சில்னஸ் அப்படிங்கிறத உணர்வதற்கான அமைப்பு நிறைய உண்டு. அப்போ உடலில் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜாஸ்தி இருக்கும். இந்த காது, மூக்கு, தொண்டை,
அவர் அந்த மூக்கு அரித்து அரித்து ஒரு 4-5 தடவை தும்புறப்ப எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, என்னவோ நமக்கு மட்டும்தான் மூக்கு இருக்கு நம்ம தும்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சபை நாகரீகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நீ வெளில போகும்போது கட்சி படுக்காம போயிடாதீங்க தனுசு ராசி நேயர்களே. கையில ஏதாவது ஒரு கைக்குட்டை துணி இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு டவலே வச்சுக்கிட்டா கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். குழந்தைகள் விதத்துல நல்ல எதிர்காலம், நம்பிக்கை, அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய போக்குல ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சுங்கிறது பெரிய அளவுக்கு உடலாம். நல்ல பொருளாதார ஆதாயத்திற்கான ஒரு சந்தோஷமான செய்தியை மாலை நேரத்துல சந்திரன் உங்களுக்காக தரப்போறார். உறவுகளினுடைய அருமை அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம், நல்ல திட்டமிடுதல், அப்ப டிசிஷன் மேக்கிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான். இன்னைக்கு குருவை மிஞ்சி நிற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் மகான் அல்ல, இல்லை நான் மகான் அல்ல, நீங்களும் மகான் அல்ல அப்படிங்கிற வார்த்தை தான். அப்போ சுகங்கள், சந்தோஷங்கள், இனிமை இதெல்லாம் தேட வேண்டிய தருணங்கள் மகர ராசிக்காக நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நல்ல குடும்பத்தில் நல்ல அன்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செக் வச்சு விட்டு கொடுத்து போவீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன ஆதாயங்கள், கொஞ்சம் மன அலைச்சல், ஞாபக மறதி, ஆகா இதை விட்டுட்டோமோ, ஆகா அதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள். அதே மாதிரி இந்த அம்பையர் வேலை, ரெஃபரி வேலை, இந்த சமாதானம் பண்ற வேலைலாம் வந்தாலே பெரிய டார்ச்சர் தான். இந்த ரெண்டு பக்கம் குரூப்பை பிரித்து விட்டுட்டு அதுவும் அது குழந்தைகளா இருந்துருச்சு அப்படின்னா சொச்சோ, இந்த ரெஃபரி வேலை நம்மளால பார்க்கவே முடியல அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப அதிகமா உண்டு. இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம், பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஒரு நாள் தான் கும்பராசி நேர்களுக்காக இருந்துட்டு இருக்கு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று எல்லா காரியங்களையும் முடிச்சு சாமர்த்தியம், சாதுரியம், சமயோஜித புத்தி மூணையும் பயன்படுவதற்கான ஒரு நாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். இது மூணுமே நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துரும். பொருளாதாரத்துல ஆதாயங்கள் எங்க இருந்தாலும், எங்க சுத்தில ரங்கர சேவின்னு சொல்ற மாதிரி ஆரிய கூத்து ஆடினாலும், காரியத்தில் கண்வையடா தாண்டவ குணைங்கிற வார்த்தை தான் மீனராசி நேர்களுக்காக. இன்னைக்கு நடக்க போற காரியத்தின் மீது அதிக ஈர்ப்பு, கவனம், முக்கியத்துவம் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஜாலி அப்படிங்கிறதும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் ஈஸியா பண்ணிடுவேன் இதுதானே அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி அதனுடைய பாரம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அந்த பாரத்தை சுமக்க முடியாம தடுமாற வேண்டிய நிலை கூட மீனராசி நேர்களுக்காக வந்துடலாம். ஓவர் கான்பிடென்ஸை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கங்க. 1-2 தடவை வெரிஃபை பண்றதும், 1-2 தடவை கவனத்துடன் இருந்தாலே இன்னைக்கு நாள் மீனராசி நேயர்களுக்கு ஆனந்தம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும். நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் அருள் அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து முடிந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.